பேச போற புக் வந்து பேப்பர் புக்கா கிடைக்கல, அதனால அது ஆன்லைன் பிடிஎஃப் ஃபைல் தான் படித்தேன், பேப்பர் பேக்கில் படித்தேன். நான் இந்த கிண்டில் இதெல்லாமே படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம், எப்பவுமே படிக்க மாட்டேன். பொதுவாக கிண்டில் படிக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்கு எனக்கு. ஆன்லைன் பிடிஎஃப் ஃபைல்ஸ் பொதுவாக நிறைய புக்ஸ் படிக்கிறது தவிர்த்துருவேன் 99%. ஆனால் இந்த ஒரு புக்கு வேறு வழியே இல்லாமல் அது அதோட இதோட இந்த புக் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பேக் ஏதோ ஒரு லைப்ரரியில் பார்த்த ஞாபகம் எனக்கு. அதுக்கப்புறமா நான் நிறைய லைப்ரரிஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. கன்னிமர லைப்ரரியில் அந்த புக் இல்லை. வெளியிலையும் பார்த்தேன், எங்கேயுமே புக் கிடைக்கல. பேசிக்காக புவனேஸ்வர் பப்ளிஷிங் புக்குன்னு எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில். புக்கோட டைட்டில் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது. ஸோ கல்கட்டாலேயும் ஒரு தடவை தேடி பார்த்தேன் ஒரு 4-5 இயர்ஸ் பேக், ஆனால் அங்கேயும் கிடைக்கல. ஸோ எங்கேயும் கிடைக்கல அப்படின்ட்டு நான் சைலண்டாக பராமரிச்சேன். அதுக்கப்புறம் அது ஆல்மோஸ்ட் இனிமையாக இந்த புக்கு படிக்க மாட்டேன் போல அப்படின்னு நான் விட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் ரிமோவிங் சொன்னீங்கல்ல, இந்த பேர் என்ன ராட்டை நடத்துகிறாரு நடத்துகிறேன், ஆ ரத்னநாதன், அவர் ஒரு வாட்டி இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து லிங்க் போட்டிருந்தார் அவரோட பிளாக் பேஜில், எங்கேயோ ரெஃபர் பண்ணியிருந்தார். அது வழியாக தான் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது படிக்க ஆரம்பிச்சு. பட் அது படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தெரிஞ்சது எனக்கு அது முதல்ல நான் ஏன் படிக்காமல் விட்டுட்டேன், முதல்ல அந்த புக்கு லைப்ரரியில் பார்த்தப்ப ஏன் படிக்காமல் விட்டுட்டேன். அவ்வளோ போரிங்கான ஒரு ரிப்பிட்டேஷிவான ஒரு ப்ரோஸ் தமிழில் சொல்லுவாங்க, கூறியது கூறல் அப்படின்ட்டு. இந்த பேஜில் எழுதுனா ரெண்டாவது பேஜில் இருக்குது, ரெண்டாவது பேஜில் இருக்கிறது மூணாவது பேஜில் இருக்குது, மூணாவது பேஜில் இருக்குது 30வது பேஜில் இருக்குது, 30வது பேஜில் இருக்கிறது தான் 300வது பேஜ்லேயும் இருக்குது. அது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப டயர்ஸமான ஒரு ப்ரோஸ். பட் அது சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால திருப்பி எடுத்து படிக்க முயற்சி செய்துட்டு இருக்கேன். அது ரெண்டு வால்யூம் இருக்கு, ஒவ்வொரு வால்யூமும் கிட்டத்தட்ட 500 பேஜஸ்க்கு உண்டான புக்கு. முதல் வால்யூம் தான் படிச்சிருக்கேன் நான் ஒரு 6 மந்த்ஸ் பேக்னு நினைக்கிறேன் படித்தேன். அதுக்கப்புறமா டோட்டலாக மறந்துட்டேன். ஒரு ஒரு 2-1-2 வீக்ஸ் பேக்கு சரணஞ்சு கேட்கும்போது தான் சரி ஓகே இந்த வாட்டி படித்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த தடவை கூட சுத்தமாக படிக்க முடியல. இந்த வாட்டி ஒரு 100-150 பேஜ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஸோ முழு புக்கு கூட அந்த முழு புக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வால்யூம், அந்த ரெண்டு வால்யூமும் இல்லாமல் முதல் வால்யூம்லேயும் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபஸ்ட்டு 1/4 தான் பேச முடியும். அத்தாட்டேட்டிவாக என்னால் ஓரளவுக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதோட புக்கோட ரைட்டிங், அதோட டீடியஸ்னஸ் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வைட்டாலான சப்ஜெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா சோஷியலிசமும் காந்தியும் இதுவேறு ரொம்ப க்ளோஸான ஆனால் காலச்சூழல்னால எதிர்மறையாக நிறுத்தப்பட்ட இரு விழுமியங்கள்னு நினைக்கிறேன். காந்தி அவரோட கால அவருடைய காலகட்டம் என்ன இருந்தது முன்னாடிலாம் எனக்கு, நான் அந்த ஃபர்ஸ்ட் காந்தி ஸ்டடிஸ்க்கு வரும்போது எனக்கு இருந்த எல்லா அறிமுகங்களும் வந்து காந்தி சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் எதிரானவர்னும் கம்யூனிஸ்டுகள் காந்திக்கு எதிரானவங்கன்னுங்கிற ஒரு புரிதல் மட்டும்தான் இருந்தது. அண்ட் அந்த புரிதலுக்கு பெரும்பகுதி கம்யூனிஸ்டுகள் முக்கியமான காரணம் தான் சொல்லலாம். ஏன்னா இடதுசாரி சிந்தனையோட போக்குக்கும் இடதுசாரி சிந்தனையோட பிலாசபிக்கல் பேஸுக்கும் காந்தியம் அடிப்படையில் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தும் அவங்களோட வழிமுறைகள் அவங்க கையாண்ட மெத்தடாலஜி ரொம்ப எதிர்மறையான விஷயங்கிறதுனால அந்த மெத்தடாலஜி தான் கடைசியில் சென்ட்ரல் ஸ்டேஜ் எடுத்துக்கிச்சு. அந்த அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த மெத்தடாலஜி வச்சு தான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காந்தியவாதிகள் கம்யூனிசத்தை டிஸ்மிஸ் பண்ணினதும் கம்யூனிஸ்டுகள் காந்தியவாதத்து மேலே ஒரு அச்சத்தோடையும் ஒரு அவநம்பிக்கையோடையுமே தள்ளி நின்றதுக்கும் காரணம் இந்த இந்த மெத்தடாலஜி மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான் நினைக்கிறேன். காந்தியவாதத்துடைய மென்மையும் அல்லது அதோடைய மென்மைன்னு சொல்லக்கூடாது, அதோடைய லாங் டேர்ம் அல்லது ஸ்லோவான ஒரு ப்ராசஸ், அதோட கிராஜுவல் சேஞ்ச் மேலே அதுக்கு இருக்கிற நம்பிக்கையில் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு சுத்தமாக இருந்தது. இந்த சின்ன வயசில் நான் அப்படி தான், நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கும்போது அதே மாதிரி தான் ரொம்ப இம்பேஷண்ட்டாக தான் இருக்கும். உடனே வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற ஒரு மனமைப்பும் ஒரு யங் யூத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பேஷன்ஸும் தான் கம்யூனிசம் கம்யூனிசத்தோட வேறுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான எனர்ஜி என்னன்னா அது அப்போஸ் பண்ண வேண்டிய கேபிட்டலிசம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்.
இன்விசிபிளான ஒரு ஸ்ட்ரக்சரும் கூட. ஸோ அதை எதிர்க்கக்கூடிய திறானும் அதை எதிர்க்கணுங்கிற அந்த வீரும் வந்து இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இளைஞர்களுக்கு அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான இம்பேஷன்ஸும் உண்டு. அதுக்கு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான மெத்தடாலஜியும் கூட, அந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்டும் அது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் மாதிரியோ அல்லது வேறு ஒரு ஃபுட்பால் மாதிரியோ ஒரு கேமாக வகுக்க முடியும். கேபிட்டலிஸ்டுகள் எல்லாம் எதிரணி, நாம் எல்லாம் ஒரு அணி, இவங்களோட நம்ம சண்டை போடுறோம் அப்படிங்கிற அந்த 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 ஐடியாலஜிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப சுலபமாக இளைஞர்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் காந்தியவாதம் வந்து அதுக்கு நேர்மறையாக எதிரியை வந்து நீ உள்வாங்கணும், எதிரியோட வந்து நீ நெகோஷியேட் பண்ணணும், அவரோட அவனோட இதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு கன்வர்ஷன்னா அதோட ப்ராசஸ் அப்படின்னா அது வந்து இளைஞர்கள் ரொம்ப இம்பேஷியண்டாக தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான ரீசன் நினைக்கிறேன். என்னோட நான் இந்த ரெண்டு விழுமியங்களுக்குள்ளேயும் இருக்கிற எனக்கு இருக்கிற ஊசலாட்டத்துக்கும் இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவேன். அதுக்கு அப்பாற்பட்டு ஃபண்டமெண்டலாக அதோட கருத்தாக்கத்துக்குள்ளேயும் சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு பேருதர் பிரதான் அவரோட பேசிக்கலாம் நான் புக்கை பற்றி பேசாமல் ரொம்ப நேரம் என்ன என்ன பற்றி நினைக்கிறேன் மன்னிக்கணும். அது என்னன்னா அந்த புக் வந்து ரொம்ப தப்பான புக்கும் கூட, அதில் பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டு மூணு விஷயங்கள் செய்திருக்காரு. அதில் ஒன்று வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா காந்தியுடைய பேச்சுக்கள்லேருந்து அவருடைய எழுத்துக்கள்லேருந்து தொகுப்பு மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எழுத்துலேருந்தும் சோசியலிஸ்ட் எழுத்துலேருந்தும் அதுக்குண்டான தொகுப்பும் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது ரெண்டத்தையுமே இளையோடு தான் அவரோட ப்ரோஸ் ஓடுது. அல்ல, இவர் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே வந்து ரிப்பீட் பண்ணுறதுனாலையும் அது வேற யாரோ சொன்ன விஷயத்தோட பேரப்ளேஸுங்கிறதுனாலையுமே எனக்கு அது ஆத்தரோட சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு புக்கு. சமீப ரொம்ப ஒரு வருஷங்களாக நான் தேடிட்டு இருக்கேன், தெரில மோகன்ஜிங்களாம் சொல்லணும், ஒருவேளை காந்தியத்தை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் சொல்லணும். அது மாதிரி சோசியலிசமும் காந்தியமும் இணைஞ்சு யோசிச்சா சிந்திச்சு அல்லது இதை இது ரெண்டுத்தையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சு சிந்திச்சு பார்த்த ஒரு புத்தகம் அல்லது அது மாதிரி ஒரு ஆளுமை ஏதாவது யாராவது இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சில கம்யூனிஸ்டுகள் அல்லது சோசியலிஸ்டுகள் கடத்தி அவங்களோட வாழ்க்கை முடிவில் இஎம்எஸ் மாதிரி அல்லது எம்என் ராய், எம்என் ராயோட மாற்றம் தான் முழுமையான மாற்றம்னு நினைக்கிறேன். இஎம்எஸ் கூட கடைசி வரைக்கும் வந்து ஏதோ சீஃப் மினிஸ்டர்லாம் ஆயிட்டதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப வீட்டு ஒன்றும் வச்சிருந்தார். கடைசியில் கூட வந்து காந்தி நான் வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து தான் பேச முயற்சி செஞ்சார். ஆனால் காந்தியத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சீரியஸான முயற்சி அவரோட வாழ்க்கை கடைசியில் செய்தார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எம்என் ராய் வந்து அவரோட மனமாற்றத்தை முழுக்க முழுக்க வெளிப்படையாது சொல்லியிருக்காரு. அது மாதிரியான அவர் வந்து அதுக்கு நீண்ட நெடிய எழுத்துக்கள் எதுவுமே விட்டு போகலை. அதே மாதிரி மேற்கத்திய ஸ்காலர்ஸ் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்காலர் வேணுதர் பிரதான் தான், இவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உத்கல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு புவனேஸ்வரில், அதில் இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. எழுதுகள் தொடங்கி 80s இந்த புக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. 70s தொடங்கி அது அந்த அண்ட் 70s வேற பர்மனன்ட் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்தியாவில் நெஹ்ருவியன் டெமோக்ரஸிக்கு அப்புறமா ஒரு நெஹ்ருவியன் லெஃப்ட் ஓரியன்ட் டெமோக்ரஸிக்கு அப்புறமா இந்திரா காந்தி வந்து அதுக்கப்புறமா இந்திரா காந்தியோட அடாவிடித்தானதுக்கு அப்புறமா இந்தியா இளைஞர்கள்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ரொம்ப இம்பேஷியன்ட் ஆகி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அந்த நக்சலைட் மூமெண்ட் இதெல்லாம் தொடங்கின ஒரு காலகட்டம்னு சொல்கிறாங்க. அந்த அந்த பீரியடோடைய பெர்மெண்ட் அந்த பீரியடோட அந்த கொந்தளிப்பை வந்து இவர் அந்த அந்த கொந்தளிப்பை அதோட உணர்ச்சிகளை அவர் ரெஃபெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முடியாது. பட் ஆனால் அந்த அதோட அந்த கான்ஷியஸ்னஸ் அதோட அந்த 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 ஆதிக்க மனப்பான்மையோட அன்னைக்கு இருந்த முன்னிலை சிந்தனை என்ன, சிந்தனை ஓட்டம் என்ன, அதை உள்வாங்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்திருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு விஷயங்களும் ஒன்று உள்ள செய்திருக்காரு, ரெண்டு அதாவது சிந்தசைஸே பண்ண முடியாத இணைக்க முடியாத ஒரு முரண்கள் அப்படின்னு அது வரைக்கும் நம்பப்பட்ட சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் காந்தியத்தையும் ஒரு சேர ஒரு கோர்வைக்குள்ள ஒரு ட்ராக்குக்குள்ள கொண்டு வரணும், அதை வச்சு சிந்திச்சு பார்க்கணும்னு முயற்சி செய்திருக்கார். அந்த விஷயத்துல பேருகத்தை தான் ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர் நினைக்கிறேன்.
அது ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கு அதோடைய லிட்ரேச்சரும் வந்து ரொம்ப கன்ஃபரண்டேஷனல் தான். மார்க்சிஸ்ட் யாருமே காந்தியத்தை வந்து ரொம்ப டைம் கொடுத்து அதை அனலைஸ் பண்ணணும்னு முயற்சி செய்ததில்லை. அண்ட் காந்தியவாதிகளுக்கு வந்து மார்க்சிஸ்டுகள் ஒரு அனர்ஜிமாவாக தான் இருந்திருக்காங்க நான் நினைக்கிறேன், தெரியல வேற யாராவது இருந்திருக்கலாம். காந்தியவாதத்துடைய பிற்பகுதியில் அதோட காந்திக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்காலர்ஸ் யாராவது வந்து அதை டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல. பட் வேறுபுத்திர பிரதான ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று அந்த நேஷனலிஸ்ட் ஹிஸ்டரி வந்ததுக்கப்புறமா அதோடைய கண்ணோட்டத்தில் இருந்து கம்யூனிசத்தை விமர்சனமும் அல்லது அதை அதோட ஆய்வு செய்ய இறங்கின மனிதர்கள். இரண்டாவது கம்யூனிசத்தோடைய வீழ்ச்சி கூட ஓரளவுக்கு தொடங்கிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்குள்ள தீவிரமான விமர்சனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 60கள் 70களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலினோடைய காலம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறமா மாவோட அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷனோட விபரீதங்கள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த ஒரு கால முடிஞ்சு அப்புறம் அது ஃப்ரெஷ்ஷாக முடியுது அந்த எழுத்துக்களோட பின்பகுதி. ஸோ ஒரு கரெக்டான ஒரு டைமில் தான் அது எடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஆனால் உள்ளூர் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு நாள் திடீர்னு இந்தியா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறிடலாம், அப்படி மாறிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் லைட்டாக இழையோடி உள்ளூருக்குள்ளே இருக்கவே இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க காந்தியவாதத்துக்கு வந்து எனக்கு கேட்டால் பேணுகிறதுல தான் ஒரு காந்தியவாதின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட ப்ரோஸோட தன்மை வந்து என்ன சொல்லுன்னா, ஒரு அடிப்படையாக ஒரு காந்தியவாதி ஆனால் ஒரு லெஃப்ட் ஓரியன்டட் அகாடமிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் உட்காந்து அது எழுத வேண்டி வந்திருக்கு. அண்ட் அவரோட காலகட்டத்தில் அநேகமாக எல்லா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்ஸும் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த யூனிவர்சிட்டியோட ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமே லெஃப்டோட கண்ட்ரோலில் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அந்த சூழலுக்கு அதோட ஆதிக்கத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக தான் இவர் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் அவர் அடித்து ஒரு வாதத்தை முன் வைக்கிறார். என்னென்னா, காந்தி வந்து கன்வின்ஸ்டு சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். காந்தி அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் மிக முக்கியமாக அவர் 20களோட தொடக்கத்தில் 1920களில் தன்னை வந்து ஒரு சோசியலிஸ்டாகவும் கம்யூனிஸ்டாகவும் வரையறுக்கிற ஒரு முயற்சி செய்திருக்காரு. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு 20களோட பிற்பகுதி அண்ட் 30கள் முழுக்க வந்து அதுக்கு உண்டான எந்த ஒரு சமயமும் இல்லை. 30களுக்கெல்லாம் வந்து காந்தி முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டியோ எதையுமே வந்து ஒரு பொருட்படுத்தக்கூட இல்லாமல் அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸே, மென்டல் ஸ்பேஸே அதுக்கு கொடுக்காத ஒரு மனநிலையில் தான் இருந்திருக்காருன்னு சொல்லணும். ஆனால் அந்த 20களில் கொடுத்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வரையறதுக்கு முயற்சி செஞ்ச ஒரு விஷயத்தையும் பின்னாடி 40களில் அவரோட அந்த 2nd உலகப்போர் வந்த ஒரு காலகட்டத்தில் நாசிசம் ஹிட்லர் இதெல்லாம் வளர்ச்சியோட பிற்பாடு அவர் வந்து ஒரு ஒரு மாற்று முயற்சி அல்லது ஒரு விஷயத்துக்காக யோசித்தார் அப்படிங்கிறதையும் ரெண்டு விஷயங்களும் சொல்கிறார். முக்கியமாக மார்க்ஸோடைய படைப்புகள் எல்லாம் டார்க் கப்பித்தல் அதுக்கு முன்னாடி காந்தி படித்ததே இல்லைன்னு சொல்கிறார். 20களிலேயும் 30களிலேயும் முழுக்க படிச்சதில்லையே. ஆகா கான் பேலஸில் இருந்தப்போ தான் 2nd உலகப்போர் போது. ஆகா கான் பேலஸில் தான் முதல் முறையாக மார்க்சியத்தை படிக்கிறதுக்கு காந்தி முயற்சி செய்கிறார். அதுவும் எப்படின்னா, லூயிஸ் ஃபிஷரோட என்கரேஜ்மெண்ட், அவருடைய வாதங்கள் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் அவர் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆனால் அதில் இந்த சோசியலிசத்துக்கும் காந்தியத்துக்கும் உண்டான ரிஃப்ட் அல்லது அதுக்குண்டான ஒரு பிளவு எங்கே இருக்குதுங்கிறதும் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்ஸும் மார்க்ஸுடைய சிந்தனையும் வந்து முன்னிறுத்துகிற கருத்தாக்கம், காந்தி வந்த கருத்தாக்கம், இது ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். அண்ட் காந்தி ட்ரூத் விஸ்பிரிட், அவருடைய ட்ரூத் வந்து நிஜமாகவே ட்ரூத்துங்கிறதுக்கு வந்து இன்னும் இதுவும் ஒரு நல்ல சான்று. ஏன்னா டால்ஸ்டாயோட அது என்னது பிலிப் கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ, இன்னொன்று இருக்கு அது என்ன இன்னொரு புக்கு டைட்டில் வந்துருச்சு அந்த அந்த புக்கும், அதுக்கப்புறமா ரஸ்கினோட அன் டு த லாஸ்ட், இதுதான் இது இந்த இந்த 3 இந்த 2 புத்தகங்களுக்கும் அவர் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா.
அது ரெண்டும் கொடுத்த உடனே படிச்சிருக்காரு, அது படிச்சுட்டு அதனால இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து டால்ஸ்டாய் ஃபார்மா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து அவர் வந்து அது அவருடைய சர்க்கா வால்வ் பண்ணதும் அவருடைய காதி பத்தின சிந்தனையும் சுதேசி சிந்தனையும் இது எல்லாத்துக்குமே அந்த விஷயங்கள் ரொம்ப ஆழ்ந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அவர் சொல்றாரு. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் ரஸ்கின்க்கும் டால்ஸ்டாய்க்கும் சமகாலத்தவரான ரஸ்கின் டால்ஸ்டாயை விட இன்னும் அதிகமாக மேபி எனக்கு தெரியல. அந்த காலகட்டத்தில் டால்ஸ்டாய்க்கு கூட அந்த அளவுக்கு லிட்ரேச்சரில் புகழ் இருந்திருக்கலாம். பட் மார்க்ஸோடைய புகழ் வந்து ரஸ்கின்கெல்லாம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு புகழ்மிக்க ஒரு மார்க்ஸோடைய எழுத்துக்களை 1910களிலேயோ அல்லது ஈவன் 19வது நூற்றாண்டோட கடைசி டெக்கேட்லேயோ அல்லது அவர் சவுத் ஆப்பிரிக்காவுடைய சத்தியாகிரகத்தோட உச்சகட்டத்திலேயோ ஏன் படிக்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் நினச்சிட்டு இருந்தேன், முன்னாடியே நினச்சிட்டு இருந்தேன், அக்ஸர் முன்னாடி எப்போ படிச்சுட்டு அதோட இல்லை இது தனக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத அங்கேயே தீர்மானிச்சிருந்தாரு அப்படின்ட்டு. ஆனால் அது 41 வரைக்கும் வந்து மார்க்ஸை படிக்கிறது அல்லது ஜாஸ் கப்பிட்டல் படிக்கிறத வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஒன்று என்னன்னா அந்த அது படிக்க முழுக்க அவர் வந்து படிக்காமலே வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கு உண்டான சான்று ஏதாவது மாரி அவரோட பயோகிராஃபிஸ்ல எங்கேயாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலதான் அந்த அது வந்து 41 தான் சொல்லியிருக்காரு. ஆகாக்கான் காலத்துல படிச்சதுக்கு அப்புறமா தான் ஃபிஷர் கிட்ட அது சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் வேலூர் கலர் புக்கும் அவ்வளவுதான், ரெண்டு வாரத்துக்கு அதுக்கு தேவையே இல்லைதான். மேபி நாங்களும் ஒரு மணி நேரம் பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதோட அந்த டைக்கோட்டமி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே காலங்காலமா தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னன்னா கம்யூனிசம் வந்து தொடக்கத்துல இருந்தா மார்க்ஸோட இன்சிஸ்டன்ஸும் அது இருந்திருக்கு. வர்க்க போர் எடுத்த இடத்துலயே வந்து உலகம் வந்து சமூகம் வந்து வர்க்கங்களாக பிரித்திருக்கிறது. இந்த வர்க்கங்களுக்கிடையே ஒரு போர் நிகழப்போகிறது, ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை வந்து முன்னிறுத்த முயற்சி செய்யறதுனால மார்க்ஸை வந்து காந்தியர்களுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கோம். ஆனால் அவர் அந்த மாதிரி வந்து படிச்சுன்னு யாரையுமே தனக்கு பிடிக்காது அப்படின்னு புறந்தள்ளவோ அல்லது எதையுமே வந்து அவ்வளோ வயசில் அவர் புறந்தள்ள மாட்டாருங்கிறதுனால தான் ஆரம்பத்திலிருந்தே அவர் அதை பற்றின தீவிரமான எந்த ஒரு எதிர்ப்பு கருத்து வச்சு வச்சதில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த காலகட்டத்தில் அது சிந்தனையாக மட்டுமே இருக்கிற வரைக்கும் கூட அது வந்து அவர் ரெசிஸ்ட் தான் பண்ணியிருப்பார். ஆனால் 1917 அக்டோபர் புரட்சிக்கு அப்புறமா சோவியத் யூனியனோட உருவாக்கத்துக்கு அப்புறமா அவர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஷர் இருக்கு. போகிறவங்கெல்லாம் காந்தி சந்திக்க போகக்கூடிய எல்லா இளைஞர்களும் அல்லது அவர் சந்திக்க வைக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இதே தான் பேசுகிறாங்க. ரஷ்யாவில் புரட்சி வந்துச்சு, இந்தியாவில் எப்படி வரும், வந்தால் அது எப்படி இருக்கும், நீங்கள் சோசியலிஸ்டியா, நீங்கள் சோசியலிஸ்ட் தானா, நான் வந்து சோசியலிஸ்ட் இப்படின்னு தான் பெரும்பகுதி அந்த காலகட்டத்தில் அந்த 17க்கு மேலே வந்து பெரும்பகுதி இளைஞர்கள் அவர்கிட்ட எனக்கு தெரியல, அது அப்படிதான் நினைக்கிறேன். அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. நிறைய இடங்கள் மற்றவங்களோட சோசியலிசம் வந்து இட்ஸ் சோசியலிசம் இன் தியரி, என்னோட சோசியலிசம் வந்து சோசியலிசம் இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இஃப் தெர் இஸ் எனி கம்யூனிஸ்ட் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அமாங்ஸ் த கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து அவர் செய்யறதுக்கு வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த சூழல் வந்து நெருக்கி தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் வந்து மார்க்சியத்தை ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் எதிர்த்து தான் இருந்திருக்காரு. அண்ட் சோவியத்தை வந்து அவர் முழுக்க முழுக்க அப்போஸ் தான் பண்ணியிருக்காரு. சோவியத் வீழ்ந்து விடும் அப்படின்னு அவர் அவருடைய 17 முதற் கொண்டு லெனின் பற்றியோ ஸ்டாலின் பற்றியோ எந்த ஒரு ஆழ்ந்த கருத்தும் சொல்லாமல் இருந்த காந்தி வந்து ஒரு 40களில் தொடக்கத்தில் தான் ஹிட்லர் வந்து சோவியத் யூனியனை தோற்கடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் ஒரே ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கில் சொன்னதாக சொல்லப்படுது. அது கூட அவருடைய எழுத்தில் அந்த சான்று இல்லை. பட் மீட்டிங்கில் சொன்னதான் பேருதர் பிரதான் சொல்கிறாரு. என்னென்னா சோவியத் யூனியன் தான் கடைசி அரண், கடைநிலை ஏழைகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து சோவியத் யூனியனோட இருப்பு அதோடைய நீட்சி தான் கடைசி அரண், அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறமா எப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாயிருக்கும் உலகத்துல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதா சொல்றாங்க. எனக்கு ரெண்டு காரணங்களுக்காக இது அன்காந்தியன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அப்படி ஒரு விஷயம் அவர் சொல்றதா இருந்திருந்தா அது வந்து எழுத்துலயும் வேற எங்கேயாவது பிரதிபலிச்சிருக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது வந்து தன்னுடைய கொள்கை மேலேயோ அல்லது தான் சார்ந்து நிற்கிற, தான் தூக்கி பிடிச்சிருக்கிற, தான் வகுத்துக்கிட்ட ஒரு பிலாசபி மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையும் உருவாக்குது. சோவியத் யூனியன் அழிஞ்சால் நல்லது தான், ஏன்னா அது வந்து வயலன்ஸ் வன்முறை மேல கட்டப்பட்ட ஒரு ஆட்சி, அதாவது பேரரசு, அது வந்து வீழ்ந்து போவதுதான் சரி அப்படிதான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் கேட்டவங்க சரியா கேட்காம ட்விஸ்டும் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. அப்படி அது நிஜம் அப்படின்னா அதுக்குண்டான சான்றுகள் வந்து வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சான்று நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அசஸ் பண்ணலாம். 41 ஒரு இரண்டாம் உலக போருடைய மையத்துல நடுவுல வந்து காந்தி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, சோவியத் யூனியன் வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்றாருனா அது ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். எனக்கு நம்ப முடியல, எனக்கு பர்சனலா அது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அது அண்ட் அதே மாதிரி அதுக்கு எழுத்து சான்று இல்லை. ஒரு பொது மீட்டிங்ல இதையோ சொன்ன மாதிரிதான் தேவேந்திர பிரதான் சொல்றாரு. அவர் சோர்ஸா அது அந்த ரெக்கார்டுக்கு வேற யாரோ ஒருத்தரோட ஒரு புக்கு சான்று காட்டுறாரு, பட் அந்த புக்கு நான் ரீச் பண்ண முடியல. அது ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆன்லைன்ல இல்ல. தெரியல, இருக்கணும், இருந்ததுன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கம்யூனிஸ்டுகள் வந்து அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. இதான் நான் பர்சனலா எனக்கு அது வந்து ஒரு பிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது சிக்கலான ஒரு அது பிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவோட சிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காந்தி வந்து அவரு அவருடைய சத்தியாகிரகம் தொடங்கின நாள் முதற்கொண்டு 41 அவர் மார்க் படிக்கிற வரைக்கும் கூட இவர் சோவியத் யூனியன் தோத்து போயிடுமோ அப்படிங்கிற சிக்கல் எழக்கூடிய நிமிஷம் வரைக்கும் கூட வன்முறையில கட்டப்பட்ட எழுப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் எதிர்த்துதான் இருந்திருக்க. பகத்சிங் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா. பகத்சிங் தூக்கில் போடும்போது அவருக்கு வந்து ஏன் அவர் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று இருக்குது. அவர் தூக்கில் போடும்போது காந்தி வந்து ஒரு வன்மையான ஒரு குரல் கொடுக்கலை, அதை கண்டம் பண்ணலை, அதை எதிர்த்து அவர் எந்த ஒரு வகையான தீவிரமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. பகத்சிங்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து காந்தி செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு 100 நினைக்கிறேன். 100 யார் அது அந்த விஷயத்தை கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்கிறாங்க. ஏஜி நூரணி தெரியல, எனக்கு எங்க படிச்சிருக்கேன்னு. ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி சமீப கால இன்டலெக்சுவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல பகத்சிங்குக்கு சப்போர்ட் கொடுக்காத காந்தி வந்து பின்னாடி ஒரு காலகட்டத்துல அவர் சோவியத் யூனியன் வீழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி அது யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கணும், இவர் ஒரு ரெஃபர் கொடுத்துருக்காரு, அது மறந்தும் போயிட்டேன் நான். அந்த புக்கு வந்து அந்த நிமிஷம் போட்டு பார்த்தேன் நெட்ல, அந்த புக் எங்கேயாவது அவைலபிலிட்டி இருக்குதா அப்படின்ட்டு. அதுவும் தெரியல, அது அந்த காலகட்டத்தில் அவர் அந்த ஹிட்லரோட நாஜி படைகளோட படையெடுப்பில் சோவியத் யூனியன் தோத்து போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்த ஒரு நிமிஷம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவர் எவிடன்ஸாக கேதர் பண்ணுறாரு. இந்த எழுதுறதான் என்னென்னா அவர் அவரோட தீம் என்னென்னா அவர் இந்த ரெண்டு விஷயத்தையும் நினைச்சு இந்த மாதிரி காந்திய மதமும் காந்தியும் ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட முயற்சி செய்கிறார். அண்ட் சோசியலிசத்தோடைய பொலிட்டிக்கல் வெற்றி இல்லைனாலும் அது வந்து ஒரு அகாடமிக் சர்க்கிள்ஸ்குள்ள அதுக்கு இருந்த ஒரு பிரஸ்டீஜ், அதுக்கு இருந்த ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கு ஒரு லிப் சர்வீஸ் ஆகுது பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழல் இருந்ததுனால அவர் இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணினாரான்னு எனக்கு எனக்கு நிறைய சந்தேகம் வருது. ஒரு காரணம் அந்த புத்தகத்தை முழுக்க என்னால் படிக்க முடியாதுன்னு அதுவும் இருக்கும். எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு காந்தி மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து வேறுதான் நிலை இல்லைன்னு தான் சொன்னோம். பட் நான் அதுக்கு நான் கம்யூனிஸ்டிகளே அதிகமாக நம்புவேன். அவன் வந்து கண்ண மொழிகிட்ட வந்து எதிர்க்கிறது தான் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அண்ட் அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு நம்ம சம காலத்தில் கார்பரேட் சாமியார்களும் இவன் இந்துத்வாதிகள் எல்லா ரைட்டிஸ்டுகளுமே நம்ம சொல்லலாம். லெப்டிஸ்ட், அதாவது லெப்டோட ரைட்டிஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா, தீவிரமான லெப்டிஸ்ட், ரெவல்யூஷன்ல நம்பிக்கை இருக்கிற புரட்சிகரமான ஒரு மாற்றம் வழியாக தான் செய்ய முடியும் அப்படிங்கிற இதுல இருக்கிறவங்க எல்லாருமே அதை சொல்லதான் விருப்பப்படுறாங்க.
ஸோ அது ஒன்று. ரெண்டாவது இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இவர் எடுத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரகத்தான் ஸ்டார்டிங்லேயே அதை அக்செப்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி காந்தி வந்து ஒரு கன்வின்ஸ்டான சோஷியலிஸ்ட், அவர் 20களில் நிறைய தடவை தன்னை சோஷியலிஸ்ட்னு அறிவிச்சிருக்கார். அப்புறம் 40களில் வந்து மார்க்சியம் படிக்க முயற்சி செய்திருக்கார். இது எல்லாமே வந்து அதுக்கப்புறமா 41லையோ என்னமோ அந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடையும் போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறார். இதெல்லாம் வந்து போதுமான எவிடன்ஸ் அவர் ஒரு சோஷியலிஸ்ட் தான் அப்படின்னு நம்புறதுக்கு. அதனால அவர் ஒரு கன்வின்ஸ்டு சோஷியலிஸ்ட் நான் நம்புறேன் அப்படின்றது பேருந்து. ஆனால் இந்த சந்தேகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கெங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிசத்தோட தொடக்கமும் அதோட ஆதியிலையும் இருக்கக்கூடிய அதோட ஃபண்டமெண்டலான பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரின்சிபல்ஸை எங்கெல்லாம் காந்தி எப்படி விமர்சனம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் ஒரு எடுத்த கையாள வேண்டி வந்த இடத்துலலாம் கையாண்டிருக்காரு. ஸோ அதுக்கு 4 வகையான வேற்றுமைகள் சொல்கிறார். ஒன்று மிக முக்கியமானது வயலன்ஸ். ஏன்னா மார்க்ஸுக்கு பின்னாடி வந்த மார்க்சிஸ்ட் சோஷியலிஸ்ட்டுகளும் எல்லாருமே வந்து வயலன்ஸ் வழியாக தான் ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு சேஞ்ச் தான் கொண்டு வரும், ப்ராலிட்டேரியட்டோட டிக்டேட்டர்ஷிப்பை கொண்டு வர முடியும்னு அடித்து வாதாடுனதோட விளைவுன்னு ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது அதோட இம்மாரலிட்டி அல்லது இம்மாரலிட்டி என்னன்னா, மீன்ஸ் அண்ட் என்ஸ் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, எந்த மாதிரி எடுத்தாங்கிறது எந்த மாதிரி அதை அடைஞ்சோங்கிறது முக்கியம் இல்லை, இலக்கை அடைவது மட்டும்தான் நோக்கம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலையும் எதிக்ஸ் பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ்லையும் இது வந்து புறக்கணிக்கப்படுது. அண்ட் மூணாவது வந்து கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே இருந்த ஒரு டிவைடட் நேச்சர் அல்லது டிவைடட் லாயல்ட்டி. என்னென்னா கம்யூனிசத்துக்கு கம்யூனிசம் வந்து ஒரு ஸ்டேட்டை புறக்கணிச்ச ஸ்டேட்டும் ஸ்டேட் சிஸ்டத்தையும் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர்ஸையும் புறக்கணித்து அது வந்து கேபிட்டலிசத்தையும் கேபிட்டலிசத்துக்கு ஸ்டேட் துணை போகுதுங்கிறதையும் அது உருவாக்குற அந்த பூர்ஷ்வா ஸ்டேட்டை எதிர்த்த கம்யூனிசம். ஆனால் அதே கம்யூனிஸ்ட்டுகள் பூர்ஷ்வா ஸ்டேட்டை எடுத்துட்டு ஒரு ஆல்டர்னேட் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டை தான் கொண்டு வர முயற்சி செஞ்சாங்களே தவிர, காந்தியோடைய கண்ணோட்டம் மாதிரி ஒரு டீசென்ட்ரலைசேஷனோ அல்லது ஸ்வதேசி மாதிரியான விஷயங்களோ அதுக்கு அவங்களுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசென்ட்ரலைசேஷன் வந்து அது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா சோசியலிசம் வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன் நோக்கி தான் நகரணும். ஏன்னா சோசியலிஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற என்ன கூட நான் தொடக்க காலத்தில் சிந்திக்கும் போது எனக்கு கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கும்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு நம்மளோட இந்திய சூழலேருந்து நம்ம பார்க்கும்போது கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தை ஒரு சின்ன வட்டத்தை தான் குறிக்குது. கம்யூனிட்டின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளை சார்ந்த மக்கள், நம்ம வாழக்கூடிய ஏரியா அல்லது சாதி, இந்த பல வகையான புரிதல்கள் இருக்கு. இப்படி தான் நம்ம கம்யூனிட்டின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறோம். ஆனால் கம்யூனிட்டிங்கிற வார்த்தையிலேருந்து டிவைட் பண்ணுற கம்யூனிசம் எப்படி வந்து அது ஒரு ஒரு அகண்ட ஒரு உலகத்தை சார்ந்து அதுக்குண்டான ஒரு ஸ்டேட் வழியே உண்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கற்பனை பயந்தது அப்படின்னு யோசிக்கும் போது ஆச்சரியம். பட் அந்த சொல்லுக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் போக போக தான் புரியுது, அந்த சொல்லுக்கு வந்து ரொம்ப நீண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கம்யூனல் அப்படிங்கிற வார்த்தை வந்து மதச்சார்பு தன்மையும் சொல்லுது. மதம் எப்படி கம்யூனிட்டி ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மதத்தில் ஏதாவது ஒரு மதத்தில் ஒரு மனுஷன் இருக்காங்களே வந்து கம்யூனிட்டி வெளியில் நான் நினைக்கிறேன் எனக்கு என்னோட. பட் ஆனால் அது வந்து கம்யூனல்ங்கிற சொல்லு வந்து ஸோ ஹிந்துங்கிறது ஒரு கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டி. இந்த சொல்லானதுக்குள்ள இருக்கிற சிக்கல்களையும் அது போய் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அந்த புரிதலுக்குள்ளேயும் அந்த டைகாட்டமி பார்க்கலாம். அண்ட் வேதகத்தை தான் ஒரு இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை உணர்த்துறாரு. என்னன்னா காந்தி ஏன் சோசியலிசத்தையோ தன்னை சோசியலிஸ்டனும் கம்யூனிஸ்டனும் வகுத்துக்கிட்டாலும் அறிவிச்சுக்கிட்டாலும் அவருடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அவருடைய செயல்களுக்குள்ளேயும் அந்த சோசியலிசத்துக்கான கம்யூனிசத்துக்கான வெளிப்பாடுகள் வந்து அவர் ஏன் வெளிக்காட்டல அப்படிங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. என்னன்னா காந்தி வந்து அவருடைய ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவ இன்ஃபுளுயன்ஸும் ரஸ்கின் டோல்ஸ்டா எல்லாரோட இன்ஃபுளுயன்ஸும் இருந்திருந்தாலும், அண்ட் அந்த லண்டன் குரூப் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த சால்ட் சால்ட் எட்வர்ட் கார்பென்டர் அப்புறமா அந்த அந்த வெஜிடேரியன் குரூப் அந்த அந்த வெஜிடேரியன் சொசைட்டியோட அந்த குரூப்போட இன்ஃபுளுயன்ஸ் அது மேலே எவ்வளோதான் இருந்தாலும் அவருடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அவரோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்த பிற்பாடு அவர் முழுக்க முழுக்க ஒரு
இந்திய விழுமியங்களுக்குள்ள அவர் ஷிஃப்ட் ஆகிட்டாரு. அவர் தன்னுடைய சிந்தனையை வந்து சத்தியகிரகம், சத்யா, அஹிம்சா, சர்வோதயா இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளதான் வகுத்தாரு. இதுலேயே எங்கேயுமே அவர் அந்த வெஸ்ட் உருவாக்கின அந்த வர்க்கம் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா சத்தியம், சத்தியாகிரகம், சர்வோதயா, அப்புறமா அஹிம்சா, இது எதுலேயுமே வந்து கிளாஸ் வரவே இல்லை, வர்க்கம் வராது. சத்தியத்தை வந்து நீங்கள் ஏழைக்கும் பொருத்த முடியும், பணக்காரனுக்கும் பொருத்த முடியும். ஸோ அந்த அது ஹைலி இண்டிவிஜுவலைஸ்டான ஒரு ஆர்குமெண்ட் ஆகும் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாஸ் அல்லது ஒரு ஒரு ஸ்டீரியோடைப்பிங் தாட் ப்ராசஸ் வந்து அதில் சிக்கலாகும். அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் பேருந்து இப்போ தான் எழுப்பினதே நான் நினைக்கிறேன். இந்த கண்ணோட்டத்தில் இது முன்னாடி நான் கூட சிந்திச்சதில்லை, பட் அது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட். அது வேறு வேறு பல விஷயங்களும் ஈவன் கண்டெம்பரரி டைம்ஸில் வந்து காந்தியத்துடைய சிக்கல் எங்கே அப்படின்னாலும் கூட அது, ஏன்னா நம்ம இன்னும் கூட நான் எவ்வளோதான் நம்ம காந்தியத்தையே நான் பெரும்பகுதி என்னோட நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். எனக்கு நான் காந்தியத்துக்கு வந்ததும் காந்தி பற்றின சிந்தனைகளும் எனக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் பர்ஸ்பெக்டிவில் அதோட கேட்டகரிஸ்குள்ளே வந்து தான் கொடுக்கப்பட்டது. அதோட சொல்லாடல், அதோட கருத்தாக்கத்துக்குள்ள இருந்து தான் நான் காந்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல முயற்சி செஞ்சேன். சத்யா அப்படிங்கிறதோ, சத்தியாகிரகமோ, அல்லது சர்வோதயா, ஈவன் அஹிம்சா, இந்த எந்த வார்த்தையுமே எனக்கு வந்து ஈவன் இன்னைக்கும் கூட எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக அது வந்து ஒரு டக்குன்னு ஒரு இதெல்லாம் திக் ஆகாது. வாயில் டக்கு நான் வைலன்ஸுங்கிற வார்த்தை வர்ற அளவுக்கு ஈஸியாக எனக்கு வந்து அஹிம்சா அப்படிங்கிற அந்த வார்த்தை வர்றதில்லை. சத்தியாகிரகங்கிற அந்த சொல் வந்து அது அடிக்கடி பயன்படுத்தவங்கிறதுனால டக்குன்னு வருதே தவிர, ரொம்ப கான்ஷியஸாக தான் அதை பயன்படுத்துகிறேன். ஒழிய மற்றபடி சப்கான்ஷியஸாக தனையறியாமல் அது அந்த சொல் வந்து வெளியில் வந்துடுறது. சத்தியாகிரக சொல் சுத்தமாக இல்லை, ட்ரூத் தான், ட்ரூத்துங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வச்சு தான் யோசிக்கிறோம். அப்போ இந்த இந்த சிந்தனை போக்கு உள்ளேருந்து சிந்திக்கும் போது அண்ட் அவர் காந்தியம் முழுக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாருங்கிறதுனாலையும் அவரோட அவர் வந்து அந்த கம்யூனிசத்துக்குண்டான அந்த கண்ணோட்டத்தை ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்னு பெருந்தத்தை நான் சொல்கிறார். ஒரு வகையில் அவர் அவரோட வருத்தமாகவும் சொல்கிறார். அவர் பெருந்தத்தனோட பாயிண்ட் என்னென்னா, காந்தியா அந்த காலத்திலேயே இந்த சொல்லாடல்களை பயன்படுத்தி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு லெஃப்ட்டுக்கு அல்லது அந்த சோஷியலிச சிந்தனை இருக்கிற மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஸ்பேஸ் கொடுத்துருந்துருந்தாங்கன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது. ஒரு காந்திய வழியில், ஒரு அஹிம்சா வழியில் இந்தியா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு சோஷியலிஸ்ட்டு டெமோக்ரஸியாக மாறி இருக்கும் அப்படின்னு, சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸியாக மாறி இருக்கலாம், அது கம்யூனிஸ்ட் நாடாகவே இருந்திருக்கலாம். ஒரு ஒரு நான் வயலண்ட் கம்யூனிஸ்ட் நாடாக, ஒரு லெனின் ரஷ்யாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி, சோவியத் ரஷ்யா கொண்டு வந்த மாதிரி காந்தியும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு இந்தியாவில் ஒரு நான் வயலண்ட் மெத்தட்லேயே அவர் சுதந்திரம் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி எதுவும் செய்திருக்க முடியும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர் முக்கியமாக முன் வைக்கிற காரணம் இதுதான். என்னென்னா, காந்தியோடைய சிந்தனைக்குள்ள இந்த இந்திய கருத்தாக்கம் உள்ளே வந்ததும் அந்த சொல்லாடலும் வந்து இருந்தது. சத்யம், சத்யாகிரகம் இந்த சொல்லுக்குள்ளே பயன்படுத்தினதுனால கிளாஸ் கிளாஸ் டைகாட்டமி அந்த வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி வகுத்து வச்சிருக்கிற அந்த கேட்டகரிஸ்க்குள்ளே எதுக்குள்ளேயுமே காந்தி போகாததும், அதை பயன்படுத்தி அல்லது அந்த சிந்தனைக்குள்ளிருந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ்க்கு வந்த இளைஞர்களுக்கு அதனால் இது ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் பிற்காடு இவரோட காலகட்டத்தில் இவரும் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ப்ரொஃபஸர் வேற, அவரோட மாணவர்கள்கிட்டையும் வந்து லெஃப்ட் ஓரியன்டேஷன் இருக்கிற மாணவர்கள்கிட்டலாம் காந்தியத்தை சொல்லணும்னு முயற்சி செய்திருப்பார். அவங்க கேலி பண்ணிட்ட தினமும் இந்த மாதிரி சூழல்லாம் எதிர்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக சொன்னால் அந்த மாதிரி ஒரு சாத்தியம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஃபண்டமெண்டல்ஸ்லேயே சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் காந்தியம் வந்து முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்ம விசாரணை அல்லது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது எப்படி சொல்கிறது, சுய பரிமாற்றம், அதை சுய பரிசோதனை அல்ல செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது சுய மாற்றம், தன்னை சுய அந்த சுய பரிமாற்றத்துக்குள்ளேயே வந்து ஒரு நாட்டோட விடுதலையே வந்து நிலைநிறுத்த முயற்சி செய்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் இங்கே. ஒரு ஒருபுறம்னா செல்ஃப் வந்து எந்த வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்க தேவையில்லை, எல்லா விஷயங்களுமே ஓப்பன் தான், எல்லா விஷயங்களுக்குமே தான் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை முன் வச்சிருந்த ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கும் ஃபண்டமெண்டலாகவே அது பொருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
கம்யூனிசத்துக்குள்ள. அண்ட் இது ஒரு சின்னதா ஒரு 5 minutes என்னோட பர்சனல் என்ன சொல்ற சொந்த கதைக்குள்ள போறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கம்யூனிசத்துக்கு புரிஞ்சுக்க முயற்சி செய்யற அந்த தொடக்க காலகட்டத்துல நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிமிலரான விஷயம். அதுக்கு பல வருஷங்கள் எனக்கு மீனிங் புரிஞ்சதில்லை. தியரிட்டிக்கலா புத்தகங்கள்ல படிக்கும்போது கேள்விப்படும் போது இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எனக்கு கம்யூனிசம் வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்னு தோணும். உலகம் வந்து ஒரு நியாயமான ஒரு உலகம்னா அது அப்படிதான் இருக்க முடியும். ஒருத்தன் வந்து அதீத படம் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரும் பணக்காரனும் அல்லது கடும் ஏழையோ ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு உலகம் வந்து ஒரு நியாயம் இல்லாத உலகம் தான். ஸோ கம்யூனிசம் தான் பாசிபிள் சோஷியல் செட்டப்ஸ்லயே பெஸ்ட் அப்படின்னு நான் தியரிட்டிக்கலா ஒரு புரிதல் எனக்கு ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே வந்துச்சு. ஆனா அந்த புரிதலை வந்து ரியல் லைஃப்ல அதை டெஸ்ட் பண்ணணும்னு நான் இறங்கும் போது எனக்கு ரொம்ப சிக்கல்கள் எதிர்கொண்டேன். இந்த கம்யூனிஸ்ட் மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் போவேன், அதோட ரேலிஸ்ல போய் பார்ப்பேன். ஆனா எனக்கு சுத்தமா அவங்கள ஒரு கம்யூனிஸ்ட் கூட எனக்கு வந்து ஃப்ரெண்டே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கூட அது உண்மை. நூத்துக்கணக்கான கம்யூனிஸ்டுகளை சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பெரும்பகுதி போற இடங்கள்லாம் ஈவன் நான் பொலிட்டிக்ஸே வந்து ஒரு 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 எனக்கு சுத்தமாக அறிமுகம் இல்லாத ஒரு இடத்தோட ஒரு பொலிட்டிக்ஸ் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிசம் என்ன, அந்த லெஃப்ட் ஓரியன்ட் திங்கிங் என்னவா இருக்கு, அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குதா இல்லையா, இப்படி தான் இதை வச்சு தான் நான் வந்து புரிஞ்சுக்கவே முயற்சி செய்வேன். மற்றபடி எனக்கு அதில் உதாரணத்துக்கு ஒரு யூபி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப காலங்கள் வந்து முலாயம் சிங் யாதவ் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சுக்கணும்னு அது உட்படாத இருந்தேன். முலாயம் சிங் யாதவ் என்ன இது அது பிடிக்க பிடிக்காது எனக்கு. ஆனால் ரொம்ப நாள் அதே மாதிரி சமாஜ்வாதி பார்த்துனா என்ன வார்த்தை அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது அந்த என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே ஹிந்தி எல்லாம் விட்டாச்சு. நான் படிச்சது ஹிந்தி தான், ஆனால் சமாஜ்வாதிங்கிற வார்த்தை எதை புரியுதுன்னு எனக்கு தெரியாது. முலாயம் சிங்கோட பார்ட்டியோட பேர் அவ்வளோதான். பட் சமாஜ்வாதி அப்படிங்கிற வார்த்தை ஒரு சோசியலிஸ்ட்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தையோட ஹிந்தி வடிவம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் எனக்கு யூபி பாலிட்டிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆஹா, வந்து இந்த பார்ட்டிக்கு பேர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டியா? சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் துளி கூட அப்படின்னு இருக்கிறான் எப்படி நினைக்கிறேன். ஆனா பெரும்பகுதி சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் அப்படியேதான் இருக்காங்க. கம்யூனிஸ்டுங்களோட ஏன் என்னால் கம்யூனிஸ்டுங்களோட எல்லாம் பழக முடியல? அந்த மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் போனா ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் போனோம்னா இன்னொரு வாட்டி எனக்கு போகணும்னு தோணாது. ஒரு ஒருத்தரை ஒரு தடவை மீட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ரொம்ப பிரைட்டான மீட்டிங்காக தான் இருக்கும். மீட்டு பேசுவாங்க, ரொம்ப அசர்ட்டிவாக இருப்பாங்க, எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பார்ப்பேன், ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்பேன் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட் ஆளுக்கு. ஆனால் அந்த மனிதர் வந்து ரெண்டாவது வாட்டி நான் லைஃப்ல மீட்டே பண்ண மாட்டேன். போன் நம்பர் கொடுத்தா வாங்கி வச்சுட்டேன், பட் ஆனால் ஒரு நாள் போன் பண்ண இது இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியாமலே இருந்தது. நமக்கு வந்து எங்கே ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கல் அது என்ன எனக்குள்ள நான் லொக்கேட் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து தியரிட்டிக்கலாக இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கு. அதோட ஸ்ட்ரகிள், அதோட போராட்டமான ஒரு மனமைப்பு, அது வந்து ஒரு உடனே வந்து சண்டைக்கு இறங்குதுன்னு சொல்லுது. நம்ம சண்டைக்கு இறங்குறதுக்கு தயாராக இல்லை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிட்டு. பட் ஆனால் அது மட்டும் இல்லை, அது இன்னும் கூட அது ஓரளவுக்கு நியாயமான ஒரு சுயமர்சனம். பட் இதுக்கு அப்பாற்பட்டு காந்தியவாதத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுக்குள்ளே இருக்கிற ஃபண்டமெண்டலான ஒரு டிவைட் எங்கே அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய விலங்கின பண்புகள் அல்லது அவனுடைய சுயம் இட்டு செல்லக்கூடிய வழிகளுக்கு எல்லாருமே போகிறது நியாயம் அப்படிங்கிற ஒரு கண்ணாட்டம் வந்து கம்யூனிஸ்டுக்குள்ளே இருக்கு. அது தத்துவார்த்தமாக எங்கேயுமே இல்லை. மார்க்ஸோட எழுத்துக்கள்லையோ அல்லது தனிப்பட்ட வேற எந்த கம்யூனிஸ்டோட எழுத்துக்களுக்குள்ளேயும் நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் வந்து ஒரு சேர ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட், அவங்களோட சைக்காலஜி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் ஒன்று எழையோடு உள்ளக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த தனி மனித ஒழுக்கம் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. சமூகத்துக்கே ஒரு வகையாக இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் வந்து நிறைய நேரங்களில் அவங்க சொல்ல தான் செய்கிறாங்க. அவன் சினிமா விமர்சனம் பண்ணுறதா இருந்தாலும் இலக்கியத்தை விமர்சனம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒழுக்கம் சார்ந்த விமர்சனத்தை தான் முன்னிறுத்துவாங்க.
ஆனா தனி மனித ஒழுக்கங்கள் அது எங்கேயுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்டுகளும் அப்படிதான், எனக்கு தெரியாத கம்யூனிஸ்டுகளும் அப்படிதான். நான் ஒரு ஜெனரலைஸ் பண்ணிக்கிறேன், அது நியாயமில்லாத ஸ்டீரியோடைப்பிங்காக கூட பிளான் தெரியல. பட் ஆனால் அது பெரும்பகுதி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அது பிறந்தும் நான் நினைக்கிறேன். தனி மனித வாழ்க்கையில் எந்த ஒரு ஒழுக்கங்களும் இல்லாமல் அண்ட் எல்லா கம்யூனிஸ்ட் சிந்தனைக்குள்ளும் எல்லா கம்யூனிஸ்டுகளுக்குள்ளும் உள்ளூர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாங்க. எங்கள் என்னோட சின்ன வயசில் ஆந்திரா நான் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு விஜயவாடாவில் ஒரு கம்யூனை பற்றி சொல்லுவாங்க. விஜயவாடா கம்யூனோட ஒரு சின்ன குரூப் அது சில பேர் ஆகணும் இல்லை ஒரு சின்ன குரூப் அதோட உச்சகட்ட பாயிண்ட் அதோட அதை பற்றி அதை வச்சு மற்றவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து எந்த சட்டங்களும் இல்லை, எல்லாமே ப்ராப்பர்ட்டி, எல்லாமே வந்து யாருக்குமே தனியாக இருக்க முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ எல்லா ரூல்ஸும் வந்து பிரேக் பண்ணப்படலாம். ஸோ பெண்கள் கூட அவங்களுக்கு வந்து காமன் ப்ராப்பர்ட்டி, ஸோ தனியாக மனைவி கிடையாது, எல்லாருக்குமே வந்து காமன் வெல்த் ஃபிலாசபி ஒன்று உண்டு அந்த கம்யூனிக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மேபி அந்த கருத்து கருத்து கரெக்டாக தப்பானே எனக்கு தெரில. பல விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறமா நிஜமாவே விஜயவாடெல்லாம் இப்படி ஒரு குரூப் இருக்குதா அப்படின்னு போய் தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு சும்மா ஒரு ஒரு பிம்பம் பிம்பத்தை இப்படி வளர்த்தாங்களா அல்லது அதுக்குள்ளே இருந்த மனிதர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அது சார்ந்த மனிதர்கள் எல்லாத்துக்குமே அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாரோட பர்சனல் லைஃபுக்குள்ளேயும் நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஒழுக்கம் சார்ந்த சிக்கல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கம்யூனிசம் ஒரு ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, சமூகம் வரையறுத்து வச்சிருக்கிற தனி மனிதனுக்கு உண்டான எல்லா ஒழுக்க நெறிமுறைகளும் அதுக்கு உண்டான அது அது வச்சிருக்கிற வேலிகள் எல்லாத்தையுமே உடச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கும் அதுக்குள்ளே இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது எங்கேயும் நான் தெரிஞ்சத்தவர்கிட்ட எதிர்பார்க்க இன்னும் கூட நான் படிக்காத பகுதியை வந்து நான் படிச்சு பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கிறது காரணம் என்னென்னா எங்கே ஒரு இடத்துல இதை வந்து அவர் சொல்லியிருப்பாங்க என்னமோ நான் எதிர்பார்க்குறேன். காந்தி எங்கேயாவது ஒரு இடத்துல இதை சுட்டி காட்டி இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்குண்டான கண்ணோட்டமோ அதுக்குண்டான பெர்ஸ்பெக்டிவாக அதில் இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. அது வேறுதற்கான அதை கையாண்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வெளிதான் ரொம்ப அவ்வளோ டக்குன்னு இந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற மனிதராகவும் இல்லை. ரொம்ப சில விஷயங்கள் வந்து ரொம்ப பயந்து பயந்து தான் பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு தலித் பிரச்சனை 30களில் வந்து ஏன் காந்தி வந்து சோசியலிசத்தை பற்றியும் கம்யூனிசத்தை பற்றியும் 30களில் முழுக்க சைலண்டாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் டக்குன்னு ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பிரேஷனுக்கு தாங்கிறார். என்னென்னா 30களில் 1930 வரைக்கும் காந்தி வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஹரிஜன் இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ காந்தி வந்து எப்போவுமே அவரோட ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சில விஷயங்களை கையில் வச்சுருப்பார். அவர் அதுக்கு தான் அந்த ப்ரைவேட் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அதனால இதை வந்து பின்னுக்கு தள்ளிட்டார். அதை நியாயப்படுத்துறதுக்கு இவர் இன்னொரு வாதத்தை வைக்கிறார். 30களில் வந்து அவர் ஹரிஜன் மீட்பு அல்லது தீண்டாமை ஒழிப்புக்கான போராட்டத்தில் உச்சகட்டத்தில் அவர் வந்து முழுக்க முழுக்க சுதந்திரத்தையே கூட மறந்துட்டார். சுதந்திரம் எல்லாம் கூட தேவையில்லை, இப்போதைக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாரு. ஸோ அப்போதைக்கு காந்தி வந்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இருந்ததுனால அவர் வந்து சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் பேசலை. பட் 40களில் மறுபடியும் அவர் வந்து அது யுத்தம் அது இதெல்லாம் வந்த பிற்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹரிஜன் அவேர்னஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஒரு தனக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறார் பேசுறது. ஆனால் இந்த போக்குக்குள்ள அவர் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இடத்துல அந்த அந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது நம்ம சமகாலத்திலேயே நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியும். என்னென்னா காந்தி இர்வின் பேக்டை பற்றி பேசும்போதும் அந்த செப்பரேட் எலக்ட்ரல்ஸ் பற்றி பேசும்போதும் ஹரிஜன் பிரச்சனையை பற்றி பேசும்போதும் அம்பேத்கரை பற்றி சுத்தமாக வாயே திறக்காமல் இருக்கிற ஒரு பண்பு நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அது வந்து வேறுதரம் ஃபாலோ பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பக்கங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எடுத்து அனலைஸ் பண்ணுறாரு. ஆனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து அவர் த அப்போனன்ட் லீடர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. காந்திஸ் அப்போனன்ட்ஸுங்கிறாரு. இந்த மாதிரியான சொல்லாளர் தான் பயன்படுத்துகிறாரு. தவிர எங்கேயும் ஒரு இடத்துல கூட வேறுதரத்தில் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து பயன்படுத்தவே இல்லை. ஸோ அது ஒரு 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 சமகால பொலிட்டிக்கல் அது இன்னும் கூட நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சிக்கல் நம்ம
ரெஃப்ளெக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது ரெண்டு ரெண்டு விஷயங்களையும் காட்டுது, இன்டெலெக்சுவல் ஹானஸ்டியோட குறையும் காட்டுது, அதோட லிட்டரேசியும் காட்டுது. அம்பேத்கர் தான் அப்படி அம்பேத்கர் பத்தின வந்து அந்த வார்த்தை சொல்லாமலே இருக்கிற வரைக்கும் தான் வந்து அதை பத்தி தான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணினதாகவும், ஆனா அதே நேரத்துல பேசல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட முடியும். அம்பேத்கர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறமா அது வந்து தன்னை வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிக்குள்ள லொகேட் பண்ணிடும் அப்படிங்கிற அச்சத்தினால அவர் தள்ளி நின்றுருக்காங்க. இந்த அச்சம் தான் அவரை வந்து காந்தியோடைய டீப்பர் அனாலிசிஸையும் பார்க்க விடாம செய்ததோ அப்படின்னு நான் எனக்கு தோணுது, எனக்கு தெரியல மற்றபடி. ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா தனி மனிதர்கள் பேரை சொல்லலையோ சொல்லியிருந்து அல்லது நம்மளுடைய நமக்கு அவங்களை பத்தின வேற கதை வேற 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 டைமென்ஷன்ல அவங்க சோசியலிஸ்டனோ கம்யூனிஸ்டனோ தெரிஞ்சது வழியே அவர் தனி மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய விமர்சனத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய கம்யூனிஸ்டுகளும் காந்தியோட சமகாலத்தில் இருந்தவங்கள நிறைய பேர் அவங்க கம்யூனிஸ்டுங்கிறதே காந்தி அவேர்னஸ்க்கு வந்து வராம கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அது மாதிரியான சிந்தனை இருந்ததையே வந்து அவர் பெருசா பொருட்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அதுல நல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுல வந்து ஜவஹர்லால் நேருன்னு சொல்லப்படுது. ஜவஹர்லால் நேருடைய லெஃப்ட் ஓரியன்டேஷனும் அவருடைய சிந்தனையும் அதை பத்தி வந்து காந்தி வந்து கடைசி வரைக்கும் அத பொருட்படுத்தாமலே இருந்தாரு அப்படின்னு தான் இவர் ஒரு இடத்துல சொல்றாரு. எனக்கு அது வந்து அவங்க மாதிரி அவர் பொருட்படுத்தாம இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. பட் ஆனா அது ஒரு அந்த சிந்தனை அதோடைய அடித்தளை பிலாசபிக்கலா அது வந்து நியாயமான ஒரு வாதம் தான். ஆனா பிராக்டிக்கலா அதுக்குண்டான மீன்ஸ் வயலண்டான ஒரு மீன்ஸ் கையில எடுத்துக்காத வரைக்கும் அவர் வந்து எல்லாருமே தனக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு கேத்தலிக் ஆட்டிடியூட்ல இருந்து தான் யோசிச்சிருக்காரு. ஸோ அது அதனால அது வந்து நம்ம அது எனக்கு அது சொல்ல தெரியல. அந்த 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 கண்ணோட்டத்தில் அவரை வந்து நம்ம லொக்கேட்டே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 7:35 ஆயிடுச்சு. நான் சில விஷயங்கள் படிக்கணும்னு நினச்சி வச்சிருந்தேன். அவர் சொல்ல வர விஷயங்கள் ஒரு சிலது ட்ரை டு இது டிஸ்டர்ப் பண்ணா நின்றுடுமோ ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது மறைச்சிடும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஓகே. ஒரு இடத்துல அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றாரு அதுல யார் யாரெல்லாம் இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ரிசர்ச் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இங்கிலாந்துல காந்தியுடைய ஆரம்ப கால இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவருடைய தொடக்கத்துக்கு பழக்கத்துல இருந்தவங்கள யாரெல்லாம் வந்து சோசியலிசத்துக்கு மேல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தவங்க அல்லது சோசியலிச கண்ணோட்டமும் இருந்தவங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. சிட்னி வெப், சிட்னி வெப்பும் அவரோட வைஃப், அவங்க பேர் என்ன பியட்ரிஸ் வெப்னு நினைக்கிறேன் அவங்க. அப்புறமா பெர்னாட்ஷா, பெர்னாட்ஷா டைரக்டான கான்டாக்ட் இல்லை பட் ஆனால் சாபியன் சொசைட்டியோட பெரும்பகுதி மக்களோட அது சாபியன் சொசைட்டி அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரில் இருந்திருக்கு, அது ஒரு பேர் கொடுக்குறாரு சாபியன் சொசைட்டியோட ஒரிஜினல் ஒரு குரூப் எங்களுக்கு ஒரு மேம் அந்த குரூப்பில் தான் பெர்னாட்ஷாவோட சீடர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவரோட நண்பர்கள். அப்புறம் பிராட்லா, அப்புறமே அன்லி பெசன்ட்டு, அப்புறம் கியர் ஹார்டின்னு ஒருத்தர். இவரை நான் எங்கேயுமே காந்தி ஸ்டடிஸ் எங்கேயுமே கேள்விப்படல, அவர் யாருன்னு தெரியல எனக்கு. ஜான் பர்ன்ஸ்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அப்புறம் எட்வர்ட் கார்பெண்டர். கார்பெண்டர்லாம் இந்த வெஜிடேரியன் சொசைட்டியில் இருந்தவர் இல்லைங்களா, விஜிடேரியன் சொசைட்டியில் இருந்து கார்பெண்டர். ஹென்ரி சால்ட்டு, அப்புறமா வில்லியம் ஹவார்ட், அப்புறமா ஹார்லாக் எல்லிஸ், சிட்னி ஒலிவியர், அப்புறம் ஹின்மேனு ஒருத்தர், அப்புறம் கடைசியாக ரான்சன் மெக்டொனால்ட். இவங்க எல்லாரும் வந்து சோஷியலிஸ்ட் சிந்தனை கொண்ட மக்கள். காந்தியோட ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட லண்டன் பீரியடில் அவருடைய அவர் பேரட் லாக் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவரோட அவர் மேலே ஒரு கொஞ்சம் ஹார்லாக் எல்லிஸ்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கேள்வி பின்னாடி காலகட்டத்தை தான். ஆமா ஆமா அவர் தான், அவரு அவரு அவருக்கு இப்படி இவரு இவரோட இந்த இது எப்படின்னு எனக்கு தெரியல. அவரு சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல இவங்க எல்லாரும் தான் அந்த லண்டன் பீரியட்ல காந்தியோட இதுல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த லண்டன் டாக்டர் ஸ்ட்ரைக்கோட 1989 பங்கெடுத்துக்கிட்டது அது எல்லாத்தையும் சொல்றாரு. அகமதாபாத் மின் ஸ்ட்ரைக்கில் பங்கெடுத்துக்கிட்டதும் வந்து ஒரு சோஷியலிச
பண்பை காட்டுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது ஒரு காந்தி ஒரு அந்த பீரியட்லேயே வந்து ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்கை தான் காட்டுதே ஒழிய அது மற்றபடி அது அவர் வந்து ஒரு கமிட்டட் சோசியலிஸ்ட் அப்படின்னு காட்டுதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸும் நிஜமாக இருந்திருந்தா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் அவரை இப்போ மார்க்ஸை படிக்க முயற்சி செய்திருக்கணும். மார்க்ஸை பற்றி அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக பேசினவங்க அது ரஷ்ய புரட்சிக்கு அப்புறமா தான் நினைக்கிறேன். ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடி யாராவது பேசியிருந்திருந்தால் கண்டிப்பாக காந்தி அப்படி இல்லை படிக்காமலே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் நிறைய அது மாதிரி இவரோட ஃபிலாசபி எல்லாம் நிறைய சொல்கிறாரு. அண்ட் ஒரு இவரோட பேந்திர பிரதான் வந்து எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா சட்டானிக் ரெஜிம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருங்களா. அது வேற யாரோ ஒரு சோசியலிஸ்டோட ஒரு எழுத்துல இருந்து தான் காந்தி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஷேர் பண்ணுறாரு. எனக்கு தெரியல அது அந்த வார்த்தை வந்து இவர் என்ன என்ன இதில் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காரு, ரெஃபரன்ஸ் நம்பர் 67. பட் அது எனக்கு எவ்வளோ தூரம் அது வந்து வெரிஃபைபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியல. அப்புறமா இந்த ரொம்ப நீளத்துக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பின்னாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக மாறின ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, காங்கிரஸ்லேயே சோஷியலிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி, அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்காரு. என்னுடைய பர்சனல் அந்த இக்னரன்ஸும் அதில் இருக்குது. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்குள்ள சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன மாதிரி இயங்கிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால இது வந்து அது இது இவர் ஹேண்டில் பண்ண மெத்தட் எனக்கு புரியல. ஸோ அதை விட்டுட்டேன் நான், அது இன்னொரு வாட்டி வேற யாருக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டோம் நான் வந்து அப்படின்ட்டேன். அப்புறமா அது ஒரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட், ஐ வுட் ஹேவ் ரிட்டன் இட் பெட்டர் கமெண்டட் காந்தி ஆஃப்டர் ரீடிங் த கேபிட்டல் அஸ்யூமிங் அப்கோர்ஸ் தட் ஐ ஹேட் லீஷர் ஃபார் ஸ்டடி ஜஸ்ட் லைக் ஹவு மார்க்ஸ் புட் இட். மார்க்ஸ் எந்த அளவுக்கு வந்து டைம் டெடிகேட் பண்ண முடிஞ்சதோ மார்க்ஸுக்கு அந்த அளவுக்கு டைம் இருந்திருந்தால் நானும் கூட கேபிட்டல் எழுதியிருப்பேன், இன்னும் பெட்டராக எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இது இந்த அவரோட ப்ரிசைஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது என்னன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் 78. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அது என்னன்னு சொல்லுங்கள். இஃப் ரஷ்யா லாஸ் த வார் தென் ஹூ வுட் த புவர் பீப்புள் லுக் டு. இது காந்தியோடைய ஸ்டேட்மெண்ட் இந்த பப்ளிக் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் இது நான் டீட்டெயிலாக எடுத்துக்கலாம்னு நினச்சேன், பட் ஆனால் அது எடுக்கல. ரொம்ப நல்ல ஒரு அப்சர்வேஷன் ஒன்று இருக்கு என்னன்னா, அஸ் சர்ச்சில் கிரீவ் ஓல்டர் ஹி பிகேம் மோர் டாடிக், அஸ் காந்தி பிகேம் ஓல்ட் மோர் ரெவல்யூஷனரி. ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேசிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்ச்சில் வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது யங் இங்கிலாண்டோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா அவர் போய் நிறுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ரெண்டாவது உலகத்துக்கு ஒரு ஜெயிச்சாலும் இங்கிலாந்து அவரை ஏன் தோக்கச்சிச்சு, அவருக்கு ஓட்டே படம்னா அவர் வந்து தோக்க சிவிட்டு கணிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப உதாரணங்கள்லாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னா இதான் சொல்லுவாங்க, கடைசியில் வந்து தோரி மாதிரியாக. ஸோ அது நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். பட் அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு எனக்கு தெரில. ரொம்ப இந்த மாதிரி ப்ரிசைஸாக ரொம்ப சாதுரியமான சமக்காரமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு முயற்சி செய்யும்போது அது உண்மையாக இல்லையாங்கிறது வந்து நம்மளால் அனலைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எனக்கு தெரில, பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வே தட். அப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல அந்த இது இந்த ஒட்டுமொத்த புக்குலேயே காந்தி வந்து எப்படி ஏழ்மை பக்கத்துலேயும் அந்த போர் பீப்புள் பக்கத்துலேயும் நின்றுட்டார், கடைநிலை மனிதனுக்கான கடைத்தேற்றம் அவனோட கடைத்தேற்றம் தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு எப்படி வகுத்துக்கிட்டார், அது அதுவே அவருடைய சோசியலிச சிந்தனைக்கு சான்றுன்னு திருப்பி 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 சொல்கிறார் இது. பட் அது ரொம்ப டீடியஸ்ன்னு நான் நினச்சிட்டேன் அந்த அந்த கணக்கு. அதெல்லாம் அது இல்லாமல் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. பட் அது ஒரு பியூட்டில் ஒரு இடத்துல ஒரு கம்யூனிசத்தை வரையறுக்கும் போது சோசியலிசத்துக்கு காந்தி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல சொன்னார் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பியூட்டிலான ஸ்டேட்மெண்ட். இப்போ சிங்கிள் மேன் டிமாண்டட் ஆஸ் மச் அஸ் அ மேன் வித் வைஃப் அண்ட் ஃபோர் சில்ட்ரன், தட் வுட் பி எ வயலேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. ஸோ ஒரு மனிதன் நாலு குழந்தையும் இருக்கிற ஒரு குடும்பத்தை தாங்குற ஒரு மனிதன் அவனுக்கு எது நீட்ஸ்ன்னு நம்ம வரையறுக்கிறானோ அதே அளவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தன் ஒரு ஒண்டிக்கட்ட ஒருத்தன் வந்து அதே மாதிரி என்னோட நீட்ஸ் வந்து இந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு வரையறுத்தான்னா அது வந்து ஆபாசம். ஸோ வேஜஸ் எல்லாமே வந்து
ஃபேமிலி சைஸ் இதெல்லாம் வச்சு தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார் சிவா. இது இது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கம்யூனிசம் வந்து சிக்கலாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அது அதுதான் பின்னாடி சோவியத் ரஷ்யாலையும் ஈவன் சைனாலையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டி பியூரோக்ரஸி சொல்கிறாங்க இல்லைங்களா, பார்ட்டியே வந்து ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி ஆகிடுது. பார்ட்டி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அவங்க அவங்க எல்லாருமே உச்சத்தை உட்காந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு கேபிட்டலிஸ்ட் மாதிரியான ஒரு பிஹேவியர், ஒரு ஒரு டிப்பிக்கலான ஒரு அமெரிக்கன் கேபிட்டலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் ஒரு சைனாவுடைய லீடிங் மாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்றத்தோடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த ஒரு சேர்மனோ அல்லது டைரக்டருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த பிஹேவியரில் வந்து ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. அது எங்க அந்த அந்த கண்ணோட்டம் வந்து எங்கே சிக்கல் வருதுன்னா இந்த மாதிரியான இந்த நீட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்குள்ள தான் இருக்குது. ஒரு அண்ட் இது இந்த வேஜ் டிஸ்பாரிட்டியில் அந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, காந்தி கேட்ட மாதிரி ஒரு கலெக்டர் ஏன் வந்து ஒரு ஸ்வீப்பரை விட அதிகமான சம்பளம் வாங்கணும், ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் கொடுங்க, ஸ்வீப்பரோட ஃபேமிலி ஒருவேளை கலெக்டரோட ஃபேமிலியை விட பெருசாக இருந்ததுன்னா இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே சம்பளம் கொடுங்க அவரை விட அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வாதத்தை வந்து கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்ட் வந்து எங்கேயுமே வந்து வைக்கிறேன். கம்யூனிசத்தோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே இருக்கா. ஓ சாரி, கையை டைம் காட்டுறீங்களா, நான் நினச்சி நீங்கள் அப்படி எதுவும் பாயிண்ட் யாரும் சொல்லிட்டாங்க தெரியல, நீங்கள் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துச்சு நினைக்கிறேன். பட் அது ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட், பெருகத்தை தான் அந்த விஷயத்தில் ரொம்ப விட்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கம்யூனிஸ்ட் எங்கேயுமே அந்த வார்த்தையை சொல்லலை, அது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் அண்ட் அது அது கம்யூனிசத்துடைய அல்லது கம்யூனிசத்துக்கு வரக்கூடிய மனிதர்களோட அடிப்படை மன அமைப்பை வந்து அது குறிக்குது அப்படின்னா அது டிப்பிக்கலான ஒரு விஷயம் தான். வேஸ்ட் டிஸ்பாரிட்டி வந்து காந்தி பேசின அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்டும் பேசினதில்லை. இஎம்எஸை பற்றி நான் அது இனிமேல் தான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேரளாவில் போய் கேட்கணும். கட்சிக்கு வந்து பாதி சம்பளம் கொடுக்கணும்னு சொன்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாருக்குமே ஒரே சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல, அது கேட்டு தெரியும். அண்ட் அந்த இஎம்எஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்ஷனரி சோஷியல் அவுட்லுக், மோஸ்ட் ரியாக்ஷனரி அண்ட் அப்கிராண்டிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு காந்தி அவர் டிஸ்மிஸ் பண்ண முயற்சியும். அண்ட் அப்புறமா பிர்லா பிர்லாவை வந்து காந்தியை ஹோஸ்ட் பண்ணாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய டீல் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் இட், டைம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அது இப்போ இன்னொரு வாட்டி எப்போவாது இதே புக்கு வேணும்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன்.